இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போது அந்த நாட்டின் போர் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளவருமான காடி ஐசன்ஃபோர்டின் மகன் காசாவில் கொல்லப்பட்டுள்ளார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. வியாழனன்று வடக்கு காசாவில் நடந்த மோதலில் 25 வயதான மேஜர் கார் ஐசன்ஃபோர்ட் இருந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சுரங்கப்பாதை வெடித்ததில் மேஜ் ஐசன்ஃபோர்ட் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் என இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது மனைவியினதும் இதயம் உடைந்துவிட்டது என்றும் கேல் ஐசன்ஃபோர்ட் ஒரு உண்மையான ஹீரோ என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது அறிக்கையில் நெதன்யாகு மேலும் குறிப்பிடுகையில், எங்கள் மாவீரர்கள் வீண் போகவில்லை, வெற்றி பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார். அத்துடன் பல இஸ்ரேலிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டம் இயற்றுபவர்களும் ஐசன்ஃபோர்ட் குடும்பத்திற்கு தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர்.